தமிழ்நாடு முழுவதும் பொங்கல் சிறப்பு பேருந்துகள் மூலம் 2 லட்சத்திற்கும் அதிகமானோர் சொந்த ஊர்களுக்கு திரும்பியுள்ளனர். சிறப்பு பேருந்துகளால் ஒரு சில பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட ஒரு சில பகுதிகளில் பேருந்து தட்டுப்பாடு என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. பொங்கல் பண்டிகையையொட்டி இயக்கப்பட்டு வரும் சிறப்பு பேருந்துகளின் இயக்கம் குறித்து சென்னை கோயம்பேடு எம்ஜிஆர் பேருந்து நிலையத்தில் போக்குவரத்துத்துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் ஆய்வு செய்தார். சொந்த ஊர்களுக்கு செல்லக்கூடிய பயணிகளிடம் நேரடியாக சென்று பேருந்துகளின் இயக்கம் குறித்து விசாரித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சிவசங்கர், சிறப்பு பேருந்துகள் மூலம் கடந்த 2 நாட்களில் 5,134 பேருந்துகள் இயக்கப்பட்டு 2,66,462 பயணிகள் சொந்த ஊர்களுக்கு பயணம் செய்துள்ளதாக கூறினார். பொங்கல் பண்டிகையொட்டி ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் என்ற புகார் இதுவரை எதுவும் எழவில்லை என்றும் தெரிவித்தார். கடந்த தீபாவளியின் போதே அதுபோல ஆம்னி பேருந்துகள் கூடுதல் கட்டணம் வசூலிக்க என்ற பிரச்சனை இல்லாமல் பார்த்துக் கொள்ளப்பட்டது. கடந்த புத்தாண்டு என்பது ஒரு 4-5 நிறுவனங்கள் இந்த நடவடிக்கையில் ஈடுபடுவது தெரிய வந்தவுடன் அவர்கள் போக்குவரத்து ஆணையாளர் அலுவலகத்திற்கு நேரடியாக அழைக்கப்பட்டு அலுவலர்கள் மூலமாக எச்சரிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே அதற்கு பிறகு அவர்கள் கூடுதலும் கட்டணம் வசூலிக்கவில்லை என்ற உறுதியளித்தபடி இன்றைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறது. இன்னும் உங்களுக்கு சிறப்பாக சொல்ல வேண்டும் என்றால், கடந்த தீபாவளியை விட 350 பேருந்துகள் முன்பதிவு அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் கூடுதலாக இருக்கிறது என்றால் அது அங்கே மக்கள் செல்லாமல் அரசு போக்குவரத்தை பயன்படுத்துகிறார்கள். எனவேதான் இந்த பிரச்சனை எழவில்லை. சென்னையிலிருந்து அதிகப்படியான வாகனங்கள் செங்கல்பட்டு மாவட்டம் பெருங்களத்தூர் பகுதியை கடந்து சென்றதால் தாம்பரம் GST சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் வரை வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. போக்குவரத்து போலீசாருடன் சட்டம் ஒழுங்கு போலீசாரும் இணைந்து போக்குவரத்தை சீரமைத்தனர். பஸ் பாத்தீங்கன்னாக்கா இப்ப போயிட்டே தான் இருக்கு, மூவிங்ல தான் இருக்கு. போலீஸ் எல்லாருமே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னாக்கா மூவ் பண்ணிட்டே தான் இருக்காங்க. அவ்வளவா எங்களுக்கு வந்து டிராபிக் எல்லாம் எதுவுமே தெரியல. ஆனா பட் வந்து கூட்டம் நிறையவே இருக்கு. நாங்க வந்து இப்ப ஒரு 1 ஹவரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பஸ்ஸுக்காக. செங்கல்பட்டு மாவட்டம் பரனூர் சுங்கச்சாவடி அருகே சென்னையிலிருந்து கும்பகோணம் சென்ற அரசு பேருந்து திடீரென பஞ்சர் ஆனது. இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பேருந்துகள் மெதுவாக ஊர்ந்து சென்றன. திருச்சியில் மத்திய பேருந்து நிலையம், மன்னார்புரம் பேருந்து நிலையம், சோனாமீனா திரையரங்க பகுதிகளிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டதால் பயணிகள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. போதுமான சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படாததால் நீண்ட நேரம் காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டதாகவும் பயணிகள் குற்றஞ்சாட்டினர். பஸ் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்டா இல்லை, அதுவும் ரொம்ப கம்மியான பஸ் வர்றதுனால இடமும் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால இங்கே மக்கள் கொஞ்சம் அவஸ்தப்படுறாங்க. நான் இப்போ 1 ஹவரா வெயிட் பண்ணுறேன். பயங்கர கூட்டமாக இருக்குது, ஃபேமிலியோட போகிறது கஷ்டமாக இருக்குது பஸ்ஸில் ஏறுறதுக்கு. ஸோ அது நிறைய பஸ் விட்டால் இந்த திருவிழா நேரத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோவை சிங்காநல்லூர் பேருந்து நிலையத்தில் பொங்கல் பண்டிகைக்காக ஊருக்கு செல்லும் பயணிகள் முண்டியெடுத்து ஏறுவதையும் கூட்ட நெரிசலையும் தவிர்க்க போலீசார் பயணிகளை வரிசையாக நிறுத்தி பேருந்தில் ஏற வைத்தனர். பயணிகள் நீண்ட வரிசையில் நின்று பேருந்தில் ஏறினர். காவல்துறையின் இந்த நடவடிக்கையால் தள்ளுமுள் இல்லாமல் ஊருக்கு செல்ல முடிவதாக பயணிகள் தெரிவித்தனர். பின்னலாடை நகரமான திருப்பூரிலிருந்து வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த லட்சக்கணக்கானோர் தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்ல திருப்பூர் பேருந்து நிலையத்தில் குவிந்தனர். இதனால் பேருந்து நிலையங்களில் கூட்டம் அதிகமாக காணப்படுவதோடு அவிநாசி சாலை, பல்லடம் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. திருப்பூரிலிருந்து ரயில் மூலம் சென்னை, வேலூர், விழுப்புரம், காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கு செல்வோர் திருப்பூர் ரயில் நிலையத்தில் குவிந்தனர். முன்பதிவு இல்லாத பெட்டியில் கால் வைக்க முடியாத அளவுக்கு பயணிகள் கூட்டம் இருந்தது. பொங்கல் பண்டிகையையொட்டி சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டாலும் பயணிகள் எண்ணிக்கைக்கு ஏற்ப கூடுதல் ரயில்களை இயக்க தெற்கு ரயில்வே முன்வர வேண்டுமென பயணிகள் கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். கார்கள் அதிகமாக இயக்கப்படுவதால் சுங்கச்சாவடிகளில் நெரிசல் ஏற்படும் நிலையில் அதனை தவிர்க்க ஏராளமானோர் இருசக்கர வாகனங்களில் சொந்த ஊருக்கு திரும்புகின்றனர்.
செங்கல்பட்டு மாவட்டம் வழியாக தென் மாவட்டங்களுக்கு செல்வோர் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதால் அவ்வழியே உள்ள சுங்கச்சாவடிகளில் நெரிசல் ஏற்படுகிறது. இந்நிலையில் பேருந்து ரயிலில் டிக்கெட் கிடைக்காதவர்கள் மட்டுமின்றி போக்குவரத்து நெரிசலில் சிக்க விரும்பாதவர்களும் இருசக்கர வாகனங்களில் பயணிக்கின்றனர். சென்னையிலிருந்து ஆயிரக்கணக்கான வாகனங்கள் தென் மாவட்டங்களை நோக்கி செல்வதால் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வெள்ளிக்கிழமை நண்பகல் 12 மணி முதல் இரவு 12 மணி வரை 40,000 மேற்பட்ட வாகனங்கள் சுங்கச்சாவடியை கடந்து சென்றுள்ளதாக சுங்கச்சாவடி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இது வழக்கத்தை விட 2 மடங்கு அதிகம் என கூறப்படுகிறது. சுங்கச்சாவடி ஊழியர்கள் மற்றும் போலீசார் வாகன வருகையை கண்காணித்து போக்குவரத்தினை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனா்.